வணக்கம். இன்றைய விருச்சம் விரைவு செய்திகள் வாசிப்பது ஸ்ரீ சங்கரி. ஐந்து நாள் பயணமாக சென்னை வந்தடைந்த ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தமிழக சட்டமன்ற நூற்றாண்டு விழாவை ஒட்டி சென்னை தலைமைச் செயலகம் மலர்கள் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார். டெங்கு காய்ச்சலை தடுக்க அனைத்து மாவட்டங்களிலும் தீவிர நடவடிக்கை எடுக்க தமிழகம் மற்றும் புதுவை அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அசாம் மிசோரம் எல்லை விவகாரத்தில் இரு மாநிலங்களுக்கு இடையே அடிக்கடி மோதல் நடந்து வருகிறது. முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனங்களில் வாகன விற்பனை ஜூலை மாதத்தில் கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளது. இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையைச் சார்ந்த மீனவர் படுகாயம் அடைந்தார். இந்தியா சீனா இடையே ராணுவ தளபதிகளுக்காக சிக்கிமில் 6வது ஹாட்லைன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் அரையிறுதியில் அர்ஜென்டினாவை சந்திக்கிறது இந்திய பெண்கள் ஹாக்கி அணி. டோக்கியோ ஒலிம்பிக்கில் மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற பி வி சிந்துவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.virucham.tv.com, விருச்சம் FM மற்றும் உங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.